ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா பிரியாணியுமே சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம பண்ணியிருப்போங்க இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் சரி வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதோடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பட்டை ஆறுலேருந்து ஏழு லவங்கப்பூ ரெண்டே ரெண்டு ஏலக்கை ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை லவங்கம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம சேர்த்திக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சுங்க அது ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மூணு தக்காளி எடுத்திருந்தேன் அது வந்து மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேங்க தக்காளி நான் ஏன் அரைச்சு சேர்க்குறேன் அப்படின்னா குழந்தைங்க யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்க இது வந்து நான் ரிப்பீட்டடாக உங்கள் கிட்டே சொல்கிற விஷயம் அதே சமயம் நமக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்குங்க அதனால தான் நான் எப்பயுமே தக்காளி வந்து அரைச்சி சேர்ப்பேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க அதோடவே ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து கருவேப்பில புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை வந்து நான் ஃப்ளேவருக்காக சேர்த்தேங்க உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாமே சேர்த்திக்கலாங்க நான் கேரட் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்திக்கலாம் இதோட உங்களுக்கு விருப்பமான காய் எதனாலும் சேர்த்திக்கலாங்க உருளைக்கெழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாமே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க இதை சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து மீல் மேக்கர் சேர்த்திக்கலாங்க மீல் மேக்கர் வந்து நான் ஒரு கால் மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை சேர்த்திக்கலாம் மீல் மேக்கர் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க மசாலா ஐட்டம் அவ்வளோதாங்க இது தவிர நம்ம காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா மிளகாத்தூளோட காரம் மட்டும்தாங்க இந்த பிரியாணி வந்து ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலியாக தாங்க வரும் காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட ரேஷியோ வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேங்க ஸோ மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டுறலாங்க நம்ம வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ நல்லா கொதி வரட்டும் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க அரிசி உடையாமல் மெதுவாக கிளறணுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடுவில் எடுத்து இது மாதிரி மெதுவாக பொறுமையாக கலறி வரணுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி அரிசி தண்ணி ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது இப்போ வந்து நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாங்க இதை நல்லா கிளறிட்டு இது மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுவிட்டு நம்ம தம் போட்டுடலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைல் தம்மங்க இது சப்போஸ் கல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட அந்த வெயிட்டுக்கு அதை வச்சுக்கலாம் தம் வந்து போட்டாச்சுங்க ஒரு கால் மணி நேரம் தம் போட்டேன் ஸோ இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படியே ஓரங்கள்லேருந்து எடுத்து அப்படியே கலறி விடலாங்க பாருங்கள் ரைஸ் வந்து எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு வா பார்க்கவே சூப்பராக இருக்குது எனக்கு வாசம் செம்மையாக வருதுங்க பிரியாணியோட வாசம் எனக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளோட சூப்பரான உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மைல்டான ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்